ஏரியன் ராபர்ட் ராமநாதன் சொல்லக்கூடிய ஒரு புள்ளி, அவங்க தான் தான் பெரிய அண்ணன் அப்படின்ற மனநிலையில் திமுகவினுடைய கூட்டணி கட்சிகளும் இருக்குது. ஆனால் திமுக ஆளுநரை பார்த்து சொல்லக்கூடிய விஷயம், கிரேட் டிக்டேட்டர் மாதிரி நடந்துக்காதீங்க அப்படின்றாங்க. இன்றைக்கு தீர்மானம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது, இதில் யார் கிரேட் டிக்டேட்டர்? இந்த இரண்டு கிரேட் டிக்டேட்டரால் மக்கள் பாதிக்கப்படக்கூடிய சூழல் இருக்குது, உங்களோட பதில் என்ன? இல்லை, தமிழில் ஒரு பழமொழி இருக்குது. என்ன பழமொழின்னா, ஆடுற மாட்டா ஆடி கறக்கணும், பாடுற மாட்டா பாடி கறக்கணும்னு ஒரு பழமொழி இருக்குது. அப்போது இந்த கவர்னர் வந்து ஒரு மசோதாவில் கையெழுத்து போடணும்னா இந்த மாதிரி நடவடிக்கை எடுத்தால் தான் அவர் கையெழுத்து போடுவார் என்பது இன்றைக்கி நிரூபணமாகிவிட்டது. ஆன்லைன் ரம்மி அந்த மசோதாவை கிட்ட 131 நாள் அவர் வந்து வித்ஹோல்டு பண்ணி வச்சுருந்தார், தடுத்து வச்சுருந்தார், அதுக்கு ஒப்புதல் கொடுக்காமல் வச்சுருந்தார். சரிங்களா, இன்றைக்கி இந்த தீர்மானம் நிறைவேற்றுறதுக்கு பிறகு தான் அந்த ஒப்புதல் இன்றைக்கி வந்திருக்கு. இன்றைக்கி அப்போது இந்த இவரை இப்படித்தான் நம்ம வாங்கணுன்ற அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து தெரிஞ்சிருக்கிறது. ரெண்டாவது, இந்த முதலமைச்சர் 14 மசோதாவுக்கும் நிறைவேற்றப்படணும்னா 14 முறை நீங்க சட்டமன்றத்தில் வரும் போல இருக்கு, அப்படி பண்ணாதான் வரும் போல இருக்குன்ற நிலைமை இன்னைக்கு நாட்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ரெண்டாவது, இந்த அரசு, தமிழ்நாடு அரசு என்பது தமிழக மக்கள் பெரும்பான்மை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு. அதனுடைய முதலமைச்சராக முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார். ஆனால் இவர் யார் என்று தான் இங்கே கேள்விங்க. இவர் வந்து ஒன்றிய அரசினுடைய பிரதிநிதியாக வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அவர் ஒரு நியமன பதவி, ஒரு நாமினேட் பர்சன். அந்த பர்சன் வந்து இந்த 8 கோடி மக்களினுடைய உணர்வுகளை இன்னும் சொல்ல போனோம்னா ஆன்லைன் ரம்மியில் தமிழ்நாட்டு 41 பேர் இறந்திருக்காங்க இந்த நிமிடம் வரைக்கும். சரிங்களா, நீங்கள் சொல்கிற ஒரு புள்ளி எனக்கு புரியுது. அவர் ஆளுநர் என்பவர் மத்திய அரசினுடைய ஒரு பிரதிநிதி, இங்க நடக்கக்கூடிய மாநிலத்தினுடைய விஷயங்களை மத்திய அரசிற்கு சொல்லக்கூடிய ஒரு நபர். நீங்க ஆளுநரை எதிர்த்து ஒரு தீர்மானம் கொண்டு வருவது என்பது மத்திய அரசையே நேரடியாக எதிர்க்கக்கூடிய ஒரு செயலா மாறாதா? மாநிலத்திற்கான நிதியோ அல்லது மாநிலத்திற்கான வளர்ச்சி திட்டங்களோ இதனால் தடைப்படும் நம்மளால சொல்ல முடியும் தான்? இல்லை, இந்த போட்டி என்பது நேரடியாக ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்குமான மோதலாக பார்க்க கூடாது. ஏன் அப்படின்னா, நீங்க தீர்மானம் இப்ப மாத்துறீங்க. நீங்க தானே சொன்னீங்க மாநில அரசினுடைய ஒரு ஆளுநராக இருக்கக்கூடியவர் மத்திய அரசினுடைய பிரதிநிதி, மத்திய அரசுக்கு பிரதிநிதியாக இருக்கக்கூடியவருக்கு எதிராக ஒரு தீர்மானம் கொண்டுட்டு வருது. நேரடியாகவே மத்திய அரசை எதிர்க்கிறது தானே? ஆளுநரை எதிர்ப்பது என்பது மத்திய அரசு எதிர்க்கிற புள்ளி தானே? இல்லையே, இங்கே பிரச்சனை வந்து இங்கே இவரது கவர்னர் மட்டும்தான். இதுக்கு முன்னாடி எவ்வளவு கவர்னர்கள் இருந்திருக்கிறாங்களே, அவர்கள்லாம் பிரச்சனை கொடுக்காம தானே இருந்திருக்கிறாங்க. இவர் ஒருவர் தான் இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபடுறார். இவர் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராகவே பல கருத்துக்களை வந்து பதிவு செய்து வருகிறார். இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து அடுக்கிக்கிட்டே போகலாம். அதன் அடிப்படையில் தான் இந்த மோதல் என்பது முதலமைச்சர் வர்சஸ் கவர்னர் தானே தவிர, இது முதலமைச்சர் வர்சஸ் ஒன்றிய அரசு அப்படின்னு மாற்ற முடியாது. ஏன் அப்படின்னா, இன்னைக்கு இல்லை, நான் மாத்தலை, நீங்க சொல்ற புள்ளியிலிருந்து தான் அவர் பிரதிநிதியாக தான் வந்திருக்காங்க. நீங்க மத்திய அரசுடைய பிரதிநிதியாக வந்த ஒருவர் மீது ஒருவருக்கு எதிராக நீங்கள் தீர்மானம் கொண்டுட்டு வரீங்கன்னா அது மத்திய அரசுக்கு எதிரானதான தீர்மானம் தானே? அதனால எப்படி திட்டங்கள் பாதிக்கும்? 14 மசோதாக்கள் நம்ம கிட்ட கிடப்பில் இருக்குது. ஆன்லைன் ரம்மி மசோதா இன்னைக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மீதி இருக்கக்கூடிய 13 மசோதாக்கள்னு வைத்துக் கொண்டாலும் கூட அதுவே நமக்கு நிறைவேற்றப்படணுன்ற ஒரு பார்வை இருக்குது. மாநிலத்தினுடைய வளர்ச்சி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்குது. மத்திய அரசினுடைய தயவால் நமக்கு கிடைக்க வேண்டிய திட்டங்கள், நிதி என்பதும் இருக்குது. இது எல்லாமே முடங்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படும் இல்லையா? இல்லை, மத்திய அரசினுடைய நேரடி மோதலை அதை பார்க்க முடியாதுன்றதை நான் மறுபடியும் பதிவு செய்கிறேன். இந்த மோதல் என்பது முதலமைச்சருக்கும் கவர்னருக்குமான மோதலை தான் நீங்கள் பார்க்கணும். ஏன் அப்படின்னா, தீர்மானம் நிறைவேற்றப்படும் பொழுதே அங்கே இருக்க சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒன்றிய அரசு அல்லது மத்திய அரசு என்ற வார்த்தைகளை பயன்படுத்தும் போது சபாநாயகர் அவர்கள், நான் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், இதை அவைக்குறிப்பில் இருந்து நீக்குவேன்றதை அவர் ஸ்பெசிஃபிக்காக ஒவ்வொரு முறையும் சொல்லிட்டு இருந்தார். அப்போ என்ன தமிழக அரசு சொல்ல விரும்புது அப்படின்னா, இது வந்து ஒன்றிய அரசுக்கு எதிரான ஒரு தீர்மானம் கிடையாது, இது இட்ஸ் அ பர்சனல் அட்டாக் டுவர்ட்ஸ் கவர்னர் அப்படின்றத அவங்க பதிவு செஞ்சுட்டே வந்தாங்க. சரிங்களா, ஏன்னா இவர் நடவடிக்கைகள் யூபிஎஸ்சி குடிமை பணி இல்லை எழுதுக்கிறேன், 92/7 என்கிற அந்த சட்டம் என்ன சொல்றது, சட்டமன்றத்தில் நீங்கள் பேசும்பொழுது, சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறவங்க பேசும்பொழுது குடியரசுத் தலைவரையோ ஆளுநரையோ நீதிபதிகளையோ விமர்சித்து கருத்து கூறக்கூடாது அப்படின்றது. இந்த விஷயத்தை ரத்து செய்வதன் மூலமாக என்ன லாஜிக் புள்ளியை ஆதாயமாக திமுக கூட்டணி பெறும் நினைக்கிறீங்க? இல்ல, இந்த விவாதம் அல்லது இந்த கலந்துரையாடல் நடத்துறது மூலமாக மக்களுக்கு இந்த அரசு என்ன சொல்ல விரும்புகிறது என்பதை தெளிவாக சொல்ல முடியும். சரிங்களா, ஏன்னா இவ்வளவு சட்டமன்றத்தில் பத்தின ஒரு டிஸ்கஷன் நடக்காமலே இருந்தது. இப்போ இன்னைக்கு நடக்கப்பட்டிருக்கிறது. நிதியமைச்சர்கள் வெளிப்படையா சொல்லியிருக்கிறாரு, 5 கோடி ரூபாயை இந்த கவர்னர் எவ்வளவு செலவு பண்ணியிருக்கிறாரு, அது எவ்வளவு பொறுப்பு இல்லாம செலவு பண்ணியிருக்காரு, ஒரு டீ பார்ட்டிக்கு 30 லட்சம் ரூபாய் செலவு பண்ணியிருக்காரு என்ற பல உண்மைகள் வெளியே வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு ஊழலுக்கு சமமான விஷயமா தான் நீங்க பல விஷயங்களை அடுக்கி வெளியில கொண்டு வந்திருக்காங்க. இந்த வாய்ப்பை இந்த தீர்மானத்தின் மூலமாக ஏற்படுத்தி இருக்கிறார்கள் தமிழ்நாடு அரசு சார்ந்தவர்கள் அப்படின்னு பதிவு செய்யற இல்ல. இதுல பதிவு செய்யப்படுறது ஒரு புள்ளியாக இருந்தாலும் கூட, ஒரு பக்கம் நேற்றைக்கு முன்தினம் பிரதமர் தமிழ்நாடு வரும்பொழுது முதலமைச்சரும் பிரதமரும் மிக நெருக்கமான ஒரு உறவில் இருந்தாங்க அப்படின்ற ஒரு விமர்சனம் எழும்போது, அதனுடைய பின்னணியில் திடீர்னு ஒரு தீர்மானம் கொண்டுட்டு வரும்பொழுது, நாங்கள் பாஜக எதிர்ப்பு புள்ளியில் தீவிரமாக இருக்கிறோன்றதை திமுகவும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் பிரகடனப்படுத்துறீங்களா?
இல்லை நான் நாங்கள் நான் திமுக கிடையாது, நான் காங்கிரஸ்காரன் முதல்ல சொல்லிட்டேன். திமுக கூட்டணி தான் சொல்கிறேன் நான். நாங்கள் பிரதமர் மோடியின் வருகை நாங்கள் நேரடியாக எதிர்த்தோம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவராக கூடிய எம் கே ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணார்னா, இப்போ பிரதமர் வந்து வரவேற்றார். என்ன அடிப்படையில்னா, அவங்க ஆளுங்கட்சியில் இருக்கிறதுனால, ரெண்டாவது மத்திய மாநில அரசோட ஒற்றுமை நட்புணர்வை பாராட்டுக்காக போயிருக்கிறதா அவங்க சொல்கிறாங்க. அதை நாங்கள் வந்து ஏற்றுக்க முடியாது, ஏன்னா கட்சியுடைய நிலைப்பாடு அதில் வேறுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி தான் இதை நம்ம பார்க்கணும். இல்லை, அதுதான் சொல்கிறேன். நீங்கள் ஒரு பக்கம் ஆளுநரை கடுமையாக விமர்சிக்கிறீங்க, இன்னொரு பக்கம் பிரதமரோடு நீங்கள் ஒரு இணக்கமான சூழலை உங்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய ஆளும் கட்சி செய்து அப்படின்னா அப்பட்டமான அரசியல் தான் சார். நாங்கள் திமுக கொள்கைகள் உடன்பட்டு இருந்தோம் என் கட்சி பேரை நாங்கள் மாற்றிருக்கணும்ல. நீங்கள் உடன்படலன்னு சொல்லலை, நீங்க ரெஸ்பான்சிபிள் தானே உங்களுடைய கூட்டணி என்பது. இல்ல, நான் கேட்கிறேன், கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் ஆளுநரை விமர்சிக்கிறீங்கன்னா பிரதமரையே தானே விமர்சிக்கிறீங்க. அப்ப பிரதமர் இங்க வரும்பொழுது அவரோடு நெருக்கமாக இருக்கிறது அப்படின்ற ஒரு விமர்சனத்தை மறைக்கிறதுக்கான ஒரு வேலைப்பாடு தானே இதுன்றாங்க. இல்ல, நீங்க அப்படி பார்க்க முடியாது. நாங்க வந்து காங்கிரஸ் வந்து திமுகவோட அணி கிடையாது, நாங்க தனி கட்சி. எங்களுக்குன்னு சில நிலைப்பாடுகள் இருக்குல்ல, நாங்க சில விஷயங்களை முன்வைக்கிறோம், அவங்க சில விஷயம் முன்வைக்கிறாங்க. இல்ல, இதுல யார் என்ன விற்கிறாங்கன்றது பிரச்சனை இல்லை. இனி நான் கேட்கறது, தொடர்ச்சியாக கடந்து இப்ப எப்பொழுது ஆளுநராக ஆர்.என்.ரவி இங்கு வந்தாரோ அப்பொழுதிலிருந்து தொடர்ச்சியாக நீங்க அவர் அட்டாக் பண்ணிட்டே இருக்கிறதுன்றது தமிழ்நாட்டினுடைய நலன் சார்ந்த விஷயங்களை பாதிக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாக. இல்லையே, அவர் தான் நலன் சார்ந்த விஷயங்களை பாஸ் பண்ணாம வச்சிருக்கிறாரு. இங்க இருக்கக்கூடிய எல்லா மசோதாக்களுமே தமிழக மக்களுடைய நல்வாழ்வு சார்ந்த விஷயங்களை அவர் தடுத்து நிறுத்தி வச்சிருக்காரு. இதனால தமிழ்நாடு அரசுக்கு வந்து டிலே தான் ஆகிட்டு இருக்குது. அவர் தான் தடுத்து நிறுத்தல, தவிர நாங்கள் தடுத்து நிறுத்தலை. ரெண்டாவது, காங்கிரஸ் கட்சி சட்டமன்றத்தை பொறுத்தளவுக்கு சட்டமன்றத்தில் இணக்கமாக செயல்படும் கட்சியாக இருக்கிறது. அப்போ தமிழ்நாடு அரசு எந்த சட்டம் கொண்டு வந்தாலும் அதுக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிற நிலைப்பாடு நாங்கள் இருக்கிறோம் இன்னைக்கு, சரிங்களா? அதற்குள்ள வரைக்கும் தான் எங்களுடைய ஒற்றுமை கூட்டணி எல்லாமே இருக்கும். ஆனால் வெளியில் வந்து அவங்க பிரதமரை வரவேற்கிறாங்கன்னா அதுக்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவிப்போம். அது எங்களுக்குள்ள இருக்க வேறுபாடு. வேறுபாடு இருக்கிறனால தான் நாங்கள் வேறு கட்சியாக இருக்கிறோம். இல்லை, நாங்கள் போய் கட்சி இணைச்சிருப்போமே திமுகவோட. இல்லை, இது நீங்கள் திமுகவோடு இது காங்கிரஸ் இணையதா இல்லையான்றது பிரச்சனை கிடையாது. இது என்ன அரசியல் தான் என்னுடைய பார்வை. இது நான் கேட்கிறேன், நான் என்ன கேட்கிறேன், ஆளுநரை நீங்கள் கடுமையாக விமர்சிக்கிறீங்க, பிரதமர் நரேந்திர மோடி வரும்பொழுது அவரோடு தோழமை உணர்வோடு இருக்கிறீங்க, திடீர்னு செஸ் ஒலிம்பியாட் நிகழ்ச்சியில் வரும்பொழுது அப்போ பகை உணர்வோட நீங்கள் காட்டிக்கிறீங்க, அவருக்கும் எங்களுக்கும் முரண்பாடு இருக்கிறது, இது திராவிட மாடல்ன்றீங்க, மாநில சுயாட்சி பேசுறீங்க. தொடர்ச்சியாக மத்திய அரசின் மீதான ஒரு எதிர்ப்புணர்வும் ஆளுநர் மீதான எதிர்ப்பு அரசியலை வைத்துக் கொண்டு நீங்கள் அரசியல் நடத்தினா மாநிலத்தினுடைய வளர்ச்சி கடுமையாக பாதிக்கப்படுது இல்லையா? இல்லை, நீங்கள் நான் மறுபடியும் தெளிவாக பதிவு செய்கிறேன், சரிங்களா? எங்கள் நிலைப்பாடு வேறு, அவங்க நிலைப்பாடு வேறு. இந்த கேள்வி நீங்கள் திமுக காரங்கிட்ட தான் கேட்கணும். நாங்கள் முழுமையாக நாங்கள் கவர்னரையும் எதிர்க்கிறோம், பிரதமரையும் எதிர்க்கிறோம், பாஜகவும் எதிர்க்கிறோம், சரிங்களா? ஏன்னா இந்த நாட்டில் நடக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும் அவர்கள் காரணமாக இருக்கிறார்கள். என்ன காரணம்? பல விஷயங்களில் இந்த நாட்டில் வந்து நீங்கள் 2014 பிறகு ஏற்பட்ட பல குழப்பங்களுக்கு ஒரு காரணமாக இருக்கிறார். ஜனநாயக படுகொலைக்கு பிரதமரும் பாஜகவும் ஆர்எஸ்எஸும் காரணமாக இருக்கிறது. டிமானிட்டேஷன் இருக்கட்டும், ஜிஎஸ்டியாக இருக்கட்டும், பல விஷயங்களில் கொள்கை ரீதியாக இந்திய அரசமன்றத்தை வந்து கான்ஸ்டியூஷன் வந்து க்ளோஸ் பண்ணக்கூடிய வேலைகளை வந்து பிஜேபி செயல்படுறாங்க. இது மாதிரி அடுக்கிக்கிட்டே போகலாம். எங்களுக்கும் பாஜகவுமான சித்தாந்த போர் என்பது 200 வருட கால போராக இருக்கிறது, சரிங்களா? ஓகே, சித்தாந்த போரை நீங்கள் வைக்கிறீங்க, ஆனால் என்றைக்கு மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்கு எதிராக மத்திய அரசு செயல்பட்டிருக்கிறது? இல்லை, பல மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்கு எதிராக ஆளுநர் எப்பொழுது எதிராக செயல்பட்டு சார் 31 பெண்டிங் இருக்கு சார். இன்னைக்கு தமிழக அரசு இன்னைக்கு பெரும்பான்மை மக்கள் 14 உங்களுக்கு தமிழக மக்களால் பெரும்பான்மை தமிழக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மாநில அரசு கொண்டு வந்த மசோதாக்கள்ல 14 மசோதாக்கள் பெண்டிங் இருக்கு. இதுக்கு யார் காரணம்? இதுக்கு ஒன்னு திருப்பி அனுப்பிச்சு விளக்கம் கேளுங்க, இல்லை நீங்க பிரசிடண்ட் அனுப்பிச்சு விளக்கம் கேளுங்க. எதுவுமே பண்ணாமல் வித்ஹோல்டு பண்ணி வச்சிருக்கான காரணம் என்ன? அது அதை கவர்னர் வெளிப்படையா சொல்லணும்ல. அது சொல்லாமல் இருக்கிறதா இங்கே பிரச்சனை. அப்புறம் உள்நோக்கம் என்னன்னா தமிழ்நாடு அரசு மக்கள் மத்தியில் நல்ல பேர் வாங்கிடக்கூடாதுன்னு அவர் நினைக்கிறாரோ அப்படின்னு